வணக்கம். டான்ஸ் செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் கிருசாயினி உருத்திரராசன். புரேவி புயல் இன்று இலங்கையை கடக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் விருத்தியடைந்த தாளமுக்கம் ஆழமான தாளமுக்கமாக வலுவடைந்து புரேவி புயலாக மாறியுள்ள நிலையில் இன்று இலங்கையை கடக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. நேற்று முதல் திருகோணமலைக்கு தென்கிழக்காக ஏறத்தாழ 330 கிலோமீட்டர் தூரத்தில் மையம் கொண்டுள்ள இந்த தாளமுக்கம் புரேவி புயலாக உருவெடுத்து மேற்கு வடமேற்கு திசையில் நகரக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இப்புயலானது மட்டக்களப்புக்கும் பருத்தித்துறைக்கும் இடையேயான கிழக்கு கரையை இன்று மாலையில் அல்லது இரவில் கடக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கிழக்கு, வடக்கு, வடமத்திய, வடமேல், மத்திய மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களுக்கு இடையிலேயே மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் உண்டு. சில இடங்களில் 200 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மிக பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு, வடமேல், மேல், மத்திய மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களில் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 75 தொடக்கம் 85 கிலோமீட்டர் வரை அதிகரித்த வேகத்தில் மிக பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. புயல், இடி, மின்னல், மழை தாக்கங்களிலிருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்ளும் பொருட்டு மக்கள் முன்னெச்சரிக்கையுடன் செயற்படுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. மன்னார் மதாவச்சி பிரதான வீதியில் ஹட்டாக்காளிகளாக நடமாடும் மாடுகளை பிடிக்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. மன்னார் மதவாச்சி பிரதான வீதியில் விபத்துக்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் கட்டாக்காளிகளாக வீதிகளில் நடமாடுகின்ற மாடுகளை பிடிக்கும் நடவடிக்கையினை நேற்று மாலை முதல் மன்னார் மாவட்ட செயலகம் முன்னெடுத்துள்ளது. மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் நந்தினி ஸ்டான்லிண்டி மேல்மாகாண தலைமையில் நேற்று மாலை மன்னார் மதவாச்சி பிரதான வீதியில் விபத்துக்களை ஏற்படுத்தும் வகையில் நடமாடிய மாடுகள் பிடிக்கப்பட்டுள்ளன. மன்னார் மாவட்ட செயலகம், மன்னார் பிரதேச செயலகம், மன்னார் நகரசபை ஆகியன இணைந்து குறித்த நடவடிக்கையினை முன்னெடுத்துள்ளது. பிடிக்கப்பட்ட மாடுகளை மன்னார் பிரதேச சபையிடம் ஒப்படைத்து உரிமையாளர் மீது வழக்கு பதிவு செய்ய நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் நந்தினி ஸ்டான்லிண்டி மேல் மன்னார் பிரதேச செயலாளர் மன்னார் பிரதீப், மன்னார் நகரசபை உறுப்பினர்கள், மன்னார் பிரதேச சபை உறுப்பினர்கள், உத்தியோகத்தர்கள் பலர் நேரடியாக சென்று மாடுகளை பிடித்துள்ளனர். மன்னாரில் பராமரிப்பின்றி வீதிகளில் சுற்றித் திரியும் கால்நடைகள் பிடிக்கப்பட்டால் கால்நடைகள் ஏலம் விடப்படும் அல்லது உரிமையாளர் மீது வழக்கு தொடரப்படும் என மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் மாவட்ட செயலகத்தில் கடந்த 20ஆம் தேதி இடம்பெற்ற கூட்டத்தில் தெரிவித்தார். மன்னார் மாவட்டத்தில் கால்நடை வளர்ப்பாளர்களினால் பராமரிக்கப்படாமல் இருக்கும் கால்நடைகள் இரவு மற்றும் பகல் நேரங்களில் வீதிகளில் சுற்றித் திரிந்து விபத்துக்களை ஏற்படுத்துவதுடன் விவசாய நிலங்கள், புதிதாக நடப்படும் கண்டல் தாவரங்கள் உணவாக உட்கொண்டு சேதப்படுத்தி வீதிகளையும் அசுத்தப்படுத்தி விடுகிறது. மேலும் நோயாளர் காவு வண்டி மற்றும் வாகனங்கள் அவசர தேவைகளுக்காக செல்ல முடியாமல் உள்ளது. இவ்வாறான குற்றச்சாட்டுகள் பொதுமக்கள் உட்பட அனைத்து தரப்பினராலும் முன்வைக்கப்பட்டுள்ளது. எனவே வருமானம் இல்லாத பிரதேச சபைகள் இவ்வாறான கால்நடைகளை பிடித்து ஏலம் விட்டு சபைகளில் அபிவிருத்திக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது கால்நடை உரிமையாளர் மீது சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாடுகளில் சிக்கியிருந்த மேலும் 297 இலங்கையர்கள் நாடு திரும்பியுள்ளனர். தொழில் வாய்ப்புக்காக வெளிநாடுகளுக்கு சென்று கொரோனா பரவல் காரணமாக அங்கிருந்து சிக்கி தவித்த மேலும் 297 இலங்கையர்கள் இன்று அதிகாலை நாடு திரும்பியுள்ளனர். துபாயிலிருந்து 162 பேரும், மாலைத்தீவிலிருந்து 44 பேரும், கட்டாரிலிருந்து 21 பேரும், மும்பையிலிருந்து 70 பேரும் இன்று காலை கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளனர். இவ்வாறு நாட்டை வந்தடைந்த அனைத்து பயணிகளுக்கும் விமான நிலையத்தில் PCR சோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதனையடுத்து அவர்கள் அனைவரும் தனிமைப்படுத்தல் நிலையங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். இதேவேளை தொழில் வாய்ப்புக்காக பல்வேறு நாடுகளை நோக்கி இன்றைய தினம் நாட்டிலிருந்து 425 இலங்கையர்கள் புறப்பட உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
தேசிய உரக்கூட்டு தாபனத்தில் இடம்பெற்ற நிதி முறைகேடு தொடர்பாக மேலும் 5 பேர் பணி நீக்கம் செய்யப்பட உள்ளனர். தேசிய உரக்கூட்டு தாபனத்தில் கடந்த 2018 மற்றும் 2019 ஆண்டுகளில் இடம்பெற்றதாக கூறப்படும் 1.2 பில்லியன் ரூபாய் முறைகேடு தொடர்பாக மேலும் 5 பேர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் என விவசாய அமைச்சர் தெரிவித்துள்ளது. இதன்படி குறித்த கூட்டு தாபனத்தின் 3 உதவி பணிப்பாளர்களும் 2 முகாமித்துவ அதிகாரிகளும் பணி நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கணக்காளர் நாயகத்தின் நாட்டில் கொரோனா தொற்றினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 122 அதிகரித்துள்ளது. நாட்டில் மேலும் 4 கொரோனா வைரஸ் தொற்றினால் உயிரிழந்துள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் உறுதிப்படுத்தியுள்ளார். இதன்படி கொழும்பு 12 பகுதியைச் சேர்ந்த 74 வயதுடைய ஆணொருவர் கடந்த 29 உயிரிழந்தார். இவரது உயிரிழப்புக்கான காரணம் பக்கவாதம் மற்றும் COVID-19 வைரஸ் தொற்றுடன் ஏற்பட்ட கிருமி தொற்று என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொலனாவ பகுதியைச் சேர்ந்த 74 வயதுடைய பெண்ணொருவர் கடந்த 29 அவரது வீட்டில் உயிரிழந்தார். இவருக்கு மூளைக்குள் இரத்தப்போக்குடன் கொரோனா தொற்று ஏற்பட்டமையே மரணத்துக்கு காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜகிரியைச் சேர்ந்த 93 வயதுடைய பெண் கடந்த 28 அவரது வீட்டில் உயிரிழந்தார். இவரது மரணத்துக்கு காரணம் இரத்தம் விசமானமை, தோல் தொற்று மற்றும் கொரோனா தொற்று என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கொழும்பு 10 பகுதியைச் சேர்ந்த 81 வயதுடைய ஆணொருவர் தனியார் மருத்துவமனையொன்றில் கொரோனா தொற்று கண்டறியப்பட்டு முள்ளேரியா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்ட நிலையில் கடந்த 30 உயிரிழந்துள்ளார். நாட்பட்ட நுரையீரல் தொற்றுடன் கொரோனா தொற்று ஏற்பட்டமையே உயிரிழப்பிற்கான காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நாட்டில் கொரோனா தொற்றினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 122 உயர்வடைந்துள்ளது. நாட்டில் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்துள்ளது. நாட்டில் நேற்று 545 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இவ்வாறு தொற்று கண்டறியப்பட்டவர்கள் அனைவரும் ஏற்கனவே தொற்று கண்டறியப்பட்டவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி மின்வாங்குட மற்றும் வேலியகுட மீன் சந்தை கொரோனா கொத்தணியில் பாதிக்கப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை 20,987 அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் நாட்டில் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை 24,532 அதிகரித்துள்ளது. இதேவேளை கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்து 257 பேர் வீடுகளுக்கு திரும்பியுள்ள நிலையில் இதுவரை 17,815 பேர் தொற்றிலிருந்து மீண்டுள்ளனர். இந்நிலையில் இன்னும் 6,593 பேர் தொடர்ந்தும் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இருப்பினும் 620 பேர் கொரோனா தொற்று சந்தேகத்தில் வைத்திய கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளதுடன் இதுவரை 122 பேர் கொரோனா தொற்றால் உயிரிழந்துள்ளனர். நாடாளுமன்ற ஊழியர்களில் எவருக்கும் கொரோனா தொற்று ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற ஊழியர்களில் எவருக்கும் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்படவில்லை என நாடாளுமன்ற பொதுச்செயலாளர் தம்மிக தசநாயக்க தெரிவித்துள்ளார். காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட நாடாளுமன்ற ஊழியர் ஒருவர் அண்மையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். விரைவான ஆன்டிஜென் சோதனையில் அந்த உறுப்பினருக்கு கொரோனா தொற்று ஏற்படவில்லை என்பது கண்டறியப்பட்டது. இருந்தபோதிலும் அவர் 14 நாட்கள் தனிமைப்படுத்தலுக்கு வீட்டுக்கு அனுப்பப்பட்டுள்ளார். அத்துடன் அவர் பணிபுரிந்த இடமும் அதை சுற்றியுள்ள வளாகங்களும் முற்றிலுமாக தொற்று நீக்கம் செய்யப்பட்டுள்ளன. தெரிவு செய்யப்பட்ட 100 மேற்பட்ட ஊழியர்களுக்கு PCR சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அவர்களில் யாருக்கும் கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்படவில்லை. இந்நிலையில் நாடாளுமன்றத்தின் நடவடிக்கைகள் எந்தவித இடையூறுகளுமின்றி வளமை போல் தொடரும் என்று நாடாளுமன்ற பொதுச் செயலாளர் தம்மிக தசாநாயக்க தெரிவித்துள்ளார். மகர சிறைச்சாலை மோதலில் உயிரிழந்த 11 பேரில் 9 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மகர சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதலில் உயிரிழந்த 11 கைதிகளில் 9 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதியாகியுள்ளதாக ராகம்ப மருத்துவமனையின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். மகர சிறைச்சாலையின் கைதிகள் சிலருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டதை தொடர்ந்து மேலும் சில கைதிகள் சிறைச்சாலையிலிருந்து தப்பிச் செல்ல முயற்சித்த சம்பவத்தை காரணமாக கொண்டு நேற்று முன்தினம் மதியம் அங்கு அமைதியின்மை ஏற்பட்டது. இதற்கமைய சிறைச்சாலையில் வைக்கப்பட்டுள்ள ஆயுள் தண்டனை கைதிகளை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள கைதிகள் தாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த மோதலில் 11 பேர் உயிரிழந்தனர். மேலும் 104 பேர் காயமடைந்து ராகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களுள் காயமடைந்த 71 பேரில் 48 பேருக்கு துரித கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் 26 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக ராகம வைத்தியசாலையின் பணிப்பாளர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.
கோவிட் தாக்கத்தால் தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்திற்கு 1.5 மாத காலத்திற்குள் 2 கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளது. கோவிட் 19 வைரஸ் தாக்கத்தின் 2ஆம் அலையின் காரணமாக தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்திற்கு 1.5 மாத காலத்திற்குள் 2 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. சிறந்த கொள்கை திட்டங்களை வகுக்காமலே அரசாங்கம் பொது போக்குவரத்து சேவையை மீள ஆரம்பித்துள்ளதாகவும் தனியார் பேருந்து உரிமையாளர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படவில்லை எனவும் தனியார் போக்குவரத்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கேமனு விஜயவர்தன தெரிவித்துள்ளார். கோவிட் 19 வைரஸ் தாக்கத்தினால் தனியார் பேருந்து சேவையில் ஈடுபட்ட 50,000 அதிகமானோரின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. 20,000 தனியார் பேருந்துகள் நாளாந்தம் சேவையில் ஈடுபட்டாலும் பொருளாதார மட்டத்தில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. நிலையான கொள்கை திட்டம் வகுக்கப்படாமல் பொது போக்குவரத்து சேவை மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. தனியார் உரிமையாளர் சங்கத்தினர் முன்வைத்த கோரிக்கைகளுக்கு அரசாங்கம் இதுவரையில் தீர்வு வழங்கவில்லை என தனியார் போக்குவரத்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் சங்கானியை சேர்ந்த எவருக்கும் கொரோனா தொற்று இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் காரிநகர் கொரோனா தொற்றாளி நடமாடினார் என தெரிவித்து தனிமைப்படுத்தப்பட்டிருந்த சங்கானை மீன் சந்தை வியாபாரிகள் மற்றும் சங்கானையைச் சேர்ந்த எவருக்கும் கொரோனா தொற்று இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக யாழ் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் வைத்திய கலாநிதி த சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார். சங்கானையில் தனிமைப்படுத்தப்பட்டவர்களுடன் பெறப்பட்ட மாதிரிகள் உட்பட 426 பேரின் மாதிரிகள் யாழ் போதனா வைத்தியசாலை மற்றும் மருத்துவப்பீட ஆய்வுக்கூடங்களில் PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. இவற்றில் வவுனியா தனிமைப்படுத்தல் நிலையத்தில் ஒருவருக்கும் முல்லைத்தீவு தனிமைப்படுத்தல் நிலையத்தைச் சேர்ந்த இருவருக்குமாக 3 தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து செய்திகள் தொடரும். வெளிவந்து விட்டது இன்றைய ஈழநாடு. உங்கள் பத்திரிகை ஏஜென்ட்களிடம் கேட்டு வாங்குங்கள். இன்றைக்கு ரோலர் வந்திருக்கும் போது தெரியல. மீன் மட்டும் கொண்டு வாங்க. பாதுகாப்பான நாட்டுக்காக உங்களின் கடமைகளை நிறைவேற்றுங்கள். இது உங்களுடைய கடற்படையின் செய்தியாகும். கொரோனா நெருக்கடியில் இருந்து மீள்வோம். நம்மையும் மற்றவர்களையும் காப்போம். உங்களோட மனசை பாதிக்க விஷயம், உங்களோட மனசுக்கு தாக்கத்தை ஏற்படுத்திய விஷயம் நீங்க சொல்லுவீங்க. அப்ப இந்த இடம்பெயர்வு எனக்கு நிறைய தொல்லை, நிறைய கஷ்டங்கள். அது இல்லாட்ட இன்னும் கொஞ்சம் நாங்கள் எல்லாருமே, நான் மட்டும் இல்லை, இந்த யாழ்ப்பாணமே எங்கேயோ ஒரு இடத்துல உச்சத்தில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் கார் எடுத்துட்டு யோசிச்சேன்னா அடைச்சா அம்மா இல்லை அப்பா இல்லை ஏத்துறக்கண்டு. அப்பா புதன்கிழமைகளில் 9 உங்கள் டான் தமிழ். இந்த நாய்வால இந்த சரவெடியை கட்டிடலாம். சனி மற்றும் ஞாயிறு மாலை 4:30 கார்ட்டூன் தமிழ் உங்கள் டான் தமிழ். பழமை மாறாமல் புதியதொரு மரபு, மரபு மாறாமல் கலைகளில் புதுமையை புகுத்திய கதைகள், சுவாரஸ்யமான பல விடயங்களை பேராசிரியர் மௌனகுரு பகிர்ந்து கொள்ளும் தருணம். வேர்களும் விருட்சங்களும் வியாழக்கிழமை 9 உங்கள் டான் தமிழொழியில்.
உங்கள் ஓம் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பக்கூடிய செய்திகளை 0775313282824 என்னும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு அனுப்பி வையுங்கள். செய்திகள் தொடர்கின்றன. நாடாளுமன்ற அமர்வு சபாநாயகர் மஹிந்த ஜாப்ப தலைமையில் இன்று காலை ஆரம்பமாகியது. வாய்மூல கேள்வி நேரத்தில் நாட்டின் நீதித்துறை சுயாதீனமானது என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. ஆனால் அண்மை காலமாக பிரபலமானவர்களில் வழக்குகள் விசாரிக்கப்பட்டு தீர்ப்புகள் வழங்கப்படுகின்றது. இவ்வாறு ஏனைய வழக்குகளுக்கும் அக்கறை காட்டினால் மகர போன்ற சம்பவங்கள் ஏற்பட மாட்டாது என நாடாளுமன்ற உறுப்பினர் ஹேச விதானகே நீதியமைச்சரிடம் தெரிவித்தார். එක්කෝ සාමාන්‍ය විදිහට එහෙමනම් ඔය නඩුවල ෂෙඩියුල් හදන රෙජිස්ට්‍රාර් වරුන්ගේ වරදක්ද නඩුකාර වරුන්ගේ වරදක්ද කාගේ හරි වරද කියන මේ මෙච්චරකල් මේක උනේ නැතුව මේ සතිය இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் கேச விதானகேயிற்கு பதிலளித்த நீதியமைச்சர் அலிஸ் அப்ரி நீங்கள் குறிப்பிடும் வழக்குகள் மாத்திரமல்ல பல்வேறு சிவில் வழக்குகளுக்கான தீர்ப்புகளும் நீதிமன்றங்களினால் வழங்கப்பட்டுள்ளன. வழக்கு தாக்கல் செய்வது என்பது வேறு, வழக்குகளை விசாரிப்பது என்பது வேறு. நீதிமன்றங்கள் வழக்குகளை தாக்கல் செய்ய முடியாது. கடந்த காலங்களில் வழக்குகளை தாக்கல் செய்வதில் பிரச்சினைகள் இருந்தன. கடந்த 3 மாதங்களாக முக்கியமான வழக்குகள் மாத்திரமே விசாரிக்கப்படுவது உங்களுக்கு தெரியும். நாம் நீதி சேவை ஆணைக்குழுவிற்கு விசாரிக்கப்பட்ட வழக்குகளில் தீர்ப்புகளை விரைவில் வழங்குமாறு ஆலோசனை வழங்கியுள்ளோம். இது ஒரு சாதாரண விடயம். நாம் ஒருபோதும் நீதித்துறைக்கு அழுத்தங்களை கொடுக்கவில்லை. சிவில் அபியாச்சன அதிகரணே விதரக் அந்திம தவஸ்துனே நடு தீந்து 70% ஆசன பிரமாணயக் லபா தீலதீனோ. இந்நிலையில் எதிர்கட்சி பிரதம கொறடா லக்ஷ்மண் கிரியல் சிங்கப்பூரிலிருந்து அர்ஜின் மகேந்திரனை அழைத்து வரும் நடவடிக்கைகள் என்பன என்ன நிலையில் உள்ளன என தெளிவுபடுத்த முடியுமா என நீதியமைச்சரிடம் கேள்வி எழுப்பியுள்ளார். ලැබිලා තියනවාද ගරු කතානායකතුමනි මම අපේ අධිකරණ ඇමතිතුමාගේ අහන්නේ මේ ඒ අය අර්ජුන බහිද්දර ලංකාවට ගියද කියලා සිංගප්පූරේ ඉල්ලීමක් කෙරුවා ඒ තොරතුරක් ලැබිලා තියනවාද ගරු කතානායකතුමනි මම අපේ අධිකරණ ඇමතිතුමාගේ අහන්නේ இதற்கு பதிலளித்த நீதியமைச்சர் அர்ஜுன் மகேந்திரன் விவகாரம் தொடர்பில் அறிக்கையொன்றினை சட்டம் அதிபரிடம் கோரியுள்ளேன். சட்டம் அதிபர் பதிலளிக்கின்ற போது அதனை சபையில் வழங்குவேன். அர்ஜுன் மகேந்திரன் விடயத்தில் சிறு முன்னேற்றம் உள்ளதாக அறிய முடிகின்றது என்று சுட்டிக்காட்டினார். වෙලා තියෙනවා කියලා මට තොරතුරු ලැබුණා. ඒ සම්බන්ධ முச்சக்கர வண்டிகளுக்கு சமூக இடைவெளியினை பேணும் வகையில் போலீசாரால் துண்டு பிரசுரங்கள் ஒட்டப்பட்டுள்ளன. முல்லைத்தீவு மாவட்டம் புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் கொரோனா தொடர்பில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி மக்களை பாதுகாப்பாக இருக்க வழிவகுக்கும் வகையில் முச்சக்கர வண்டிகளுக்கு சமூக இடைவெளியினை பேணும் வகையில் புதுக்குடியிருப்பு போலீசாரால் துண்டு பிரசுரங்கள் ஒட்டப்பட்டுள்ளன. புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி எம் ஏ அமர்சிங்க தலைமையில் வீதி போக்குவரத்து போலீசார் புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் உள்ள சுமார் 150 முச்சக்கர வண்டிகளுக்கு சமூக இடைவெளியினை பேணி கொரோனா தொற்றிலிருந்து மக்களை பாதுகாக்க கோரி மீட்டரான வகையிலும் துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டு ஸ்டிக்கர் ஒட்டியுள்ளனர். சமூகத்தில் நாள்தோறும் வாடிக்கையாளர்கள் பலரை ஏற்றும் போதும் சமூக நடவடிக்கையின் போதும் எப்போதும் 1 மீட்டர் இடைவெளியினை கடைபிடிக்க முச்சக்கர வண்டிகளின் உரிமையாளர்களுக்கான சுகாதார அறிவுறுத்தல்கள் துண்டு பிரசுரம் வழங்கப்பட்டு ஸ்டிக்கர்கள் முச்சக்கர வண்டியில் ஒட்டி வைக்கப்பட்டுள்ளது. சாரதி அனுமதி பத்திர விநியோகம் விரைவு தபால் கூறிய சேவையூடாக முன்னெடுக்கப்பட உள்ளது. சாரதி அனுமதி பத்திரம் வாகன இலக்கத் தகடு என்பவற்றின் விநியோகம் தபால் திணைக்களத்தால் செயற்படுத்தப்படும் விரைவு தபால் கூரியர் சேவையூடாக முன்னெடுக்கப்பட உள்ளது. அமைச்சரவை அமைச்சர்கள் குறித்த தீர்மானத்தை எடுத்துள்ளனர். பதிவு தபால் வழியாக சாரதி அனுமதி பத்திரத்தை அனுப்புவதில் ஏற்படும் தாமதத்தை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இத்திட்டம் வாடிக்கையாளர்களின் வருகையை கட்டுப்படுத்தும் நோக்கத்தையும் கொண்டுள்ளது. இந்த சேவையினூடாக வாடிக்கையாளர்கள் வாகன இலக்கத் தகடுகள், வாகன பதிவு சான்றிதழ் என்பவற்றையும் தமது வீடுகளிலேயே பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு வாகனத்தை பதிவு செய்யும் போது வாடிக்கையாளர் அதிக நேரத்தையும் பணத்தையும் செலவு செய்து திணைக்களத்திற்கு வர வேண்டியுள்ளது. இவ்விரயம் குறித்த சேவை ஊடாக தவிர்க்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயகலா மகேஸ்வரனுக்கு எதிரான வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.
முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயகலா மகேஸ்வரனுக்கு எதிரான வழக்கு அடுத்த வருடம் மார்ச் மாதம் 19ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பை மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டும் என மக்கள் சந்திப்பு ஒன்றில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயகலா மகேஸ்வரன் தெரிவித்த கருத்திற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவை அடுத்த வருடம் மார்ச் மாதம் 19ஆம் தேதி வரை ஒத்திவைப்பதற்கு கொழும்பு பிரதான நீதிவான் முகமது நிகார் உத்தரவிட்டுள்ளார். கடந்த 2018ஆம் ஆண்டு யாழ்ப்பாணம் வீரசிங்க மண்டபத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் வைத்தே விஜயகலா மகேஸ்வரன் இவ்வாறு தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ரஞ்சன் சில்வா கொலையுடன் தொடர்புடைய சந்தேகத்திற்குரியவரான தர்மஸ்ரீ பெரேரா கைது செய்யப்பட்டுள்ளார். இலங்கை கிரிக்கெட் அணியின் வீரர் தனஞ்சய் டி சில்வாவின் தந்தையான ரஞ்சன் சில்வா கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேகத்திற்குரியவரான தர்மஸ்ரீ பெரேரா கைது செய்யப்பட்டுள்ளார். அபுதாபியில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோஹண தெரிவித்துள்ளார். இன்டர்போல் எனப்படும் சர்வதேச போலீசாரின் சிவப்பு அறிவித்தலுக்கமே அபுதாபி போலீசாரால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மத்தள விமான நிலையத்தில் விமானப்படை முகாம் அமைக்கப்பட உள்ளது. மத்தள விமான நிலையத்தில் விமானப்படை முகாம் ஒன்றை அமைக்க அமைச்சரவையின் அனுமதி கிடைத்துள்ளது. இதன் அடிப்படையில் மத்தள விமான நிலையத்திற்கு சொந்தமான 200 ஏக்கர் நிலம் இலங்கை விமானப்படைக்கு வழங்கப்பட உள்ளது. அத்துடன் சூரியவிவ கிரிக்கெட் மைதானத்திற்கு அருகில் கிரிக்கெட் விளையாட்டிற்கான தேசிய பாடசாலை ஒன்றை ஆரம்பிப்பது தொடர்பாகவும் அமைச்சரவையில் யோசனை ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது. அதற்கும் அமைச்சரவையின் அனுமதி கிடைத்துள்ளது. 3 மொழிகளில் கற்பிக்கப்படும் இந்த பாடசாலை எதிர்வரும் 2021ஆம் ஆண்டு முதல் இயங்க உள்ளது. இங்கு 6ஆம் தர மாணவர்கள் பாடசாலையில் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளனர். இதனை தவிர மெய்வல்லுநர், கால்பந்து, வலைபந்தாட்டம் ஆகிய விளையாட்டுகளுக்காகவும் 3 பாடசாலைகளை சூரிய வெவில் நிர்மாணிப்பதற்கான அனுமதியை அமைச்சரவை வழங்கியுள்ளது. கொரோனா தொற்று நிலையினை கருத்தில் கொண்டு தனது கணவரை பிணையில் விடுதலை செய்யுமாறு கோரி நடேசு குகநாதன் என்ற அரசியல் கைதியின் மனைவி ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட உடையார்கட்டினை சேர்ந்த 2 பிள்ளைகளின் தந்தையான நடேசு குகநாதன் என்பவர் அரசியல் கைதியாக நியூ மெகசின் சிறைச்சாலையில் எதுவித குற்றச்சாட்டுகளுமின்றி தடுத்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போதைய கொரோனா தொற்று நிலையினை கருத்தில் கொண்டு தனது கணவரை பிணையில் விடுதலை செய்யுமாறு கூறி அவரது மனைவி ஜனாதிபதி உள்ளிட்டவர்களுக்கு தொலைநகரில் கடிதம் அனுப்பியுள்ளார். ஜனாதிபதி செயலகம், சிறைச்சாலைகள் ஆணைக்குழு, மனித உரிமைகள் ஆணைக்குழு, சட்டமா அதிபர் திணைக்களம் ஆகியோருக்கு தொலைநகல்கள் ஊடாக இந்த கடிதத்தினை அனுப்பி வைத்துள்ளார். குறித்த கடிதத்தில் உடையார்கட்டு வடக்கு உடையார்கட்டில் வசிக்கும் நடேசு குகநாதன் கடந்த 2009ஆம் ஆண்டு 8ஆம் மாதம் 24ஆம் தேதி பயங்கரவாத குற்றத்தடுப்பு போலீசாரால் கைது செய்யப்பட்டு 21 மாதங்கள் பூசா சிறையில் தடுத்து வைத்து விசாரணை முடிந்து 2011 5ஆம் மாதம் தொடக்கம் நீதிமன்ற சிறையில் 10 மாதங்கள் தடுத்து வைக்கப்பட்டிருந்த போது மனித உரிமை வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட போது அழுத்கலை நீதிமன்றில் முற்படுத்தி புனர்வாழ்வு என தீர்ப்பு வழங்கப்பட்டு கடந்த 2012 3 24 அன்று வவுனியா மருதமடு புனர்வாழ்வு நிலையத்தில் புனர்வாழ்வு வழங்கப்பட்டு 2013 3 24 அன்று விடுதலை செய்யப்பட்டார். விடுதலையின் பின்னர் வீட்டில் வசித்து வந்த வேளை 2013 7 11 அன்று மீண்டும் போலீசார் கைது செய்து விசாரணைக்காக பூசாம் முகாம் மற்றும் 6ஆம் மாடி ஆகிய சிறைகளில் 18 மாதங்கள் தடுத்து வைத்து விசாரணை முடித்து 2015 1 2 அன்று அழுத்கடை 8ஆம் இலக்க நீதிமன்றில் முற்படுத்தி இன்று வரை எந்தவித வழக்குகளும் பதியப்படாத நிலையில் நியூ மெகசின் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதோடு தற்போது பரவி வரும் கொரோனா வைரஸ் காலத்தில் கூட நீதிமன்றத்தில் முற்படுத்தாது தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். எனவே நியூ மெகசின் சிறைச்சாலையில் அதிகூட வைரஸ் தொற்று காணப்படுவதாகவும் இதனை கருத்தில் கொண்டு கடந்த 88 மாதங்கள் எந்தவிதமான வழக்குகளுமின்றி தடுத்து வைக்கப்பட்டுள்ள எனது கணவரான நடேசு குகநாதனை பிணையிலாவது விடுதலை செய்ய வேண்டும் என கோரி நிற்கின்றேன் என கடிதத்தில் தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் டான் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம். வெளிவந்து விட்டது இன்றைய ஈழநாடு. உங்கள் பத்திரிகை ஏஜென்ட்களிடம் கேட்டு வாங்குங்கள். சத்தான உணவுகளை உண்ணுங்கள், அதிகமாக நீரை பருகுங்கள். நமது நோய் எதிர்ப்பு சக்தியே கொரோனாவுடைய மிக பெருமெதிரி. சத்தாக உணவை சமைத்து